அடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழையடிக்கும். வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் பாலமேடு ஜல்லிக்கட்டில் காளை முட்டி வீடர் பலி தொடர்பான விவரங்களை பார்ப்போம் வாருங்கள். மதுரை மாவட்டம் பாலமேடு கிராமத்தில் இன்று இடம்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட 458 காளைகள் பங்கேற்றன. அவற்றை அடக்குவதற்காக சுமார் 700 வீரர்கள் களமிறங்கினர். தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் ராஃப் ஆகியோர் போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் போது விளையாட்டில் பங்கேற்கும் மாடுகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் இடத்தில் வேடிக்கை பார்க்க நின்றிருந்தவர்களை நோக்கி ஒரு காளை ஆவேசமாக சீறி பாய்ந்தது. காளை முட்டியதில் சுமார் 25 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு அங்கிருந்த மருத்துவர் குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். மோசமான நிலையில் படுகாயம் அடைந்திருந்தவர்கள் மதுரை நகரில் உள்ள ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களில் திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காளைமுத்து, வயது 19 என்பவரது உயிர் வரும் வழியிலேயே பிரிந்து விட்டதாக டாக்டர் தெரிவித்தார்கள். தற்போது சிகிச்சைக்காக அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 5 பேர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இன்று நாங்கள் பார்த்த விடயம் மதுரை மாவட்டம் பாலமேடு கிராமத்தில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் ஒரு வீரர் பலியாகி உள்ளார் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு தந்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருக்க வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புகைப்படத்தில் இருக்கும் வீரர்தான் இன்று ஜல்லிக்கட்டு போட்டியில் தனது உயிரை தியாகம் செய்திருக்கின்றார். நன்றி, வணக்கம்.